நான் உங்கள் ஜே பெருந்தலைவர் காமராஜர் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இப்படி நம்ம தமிழகத்தில் இருந்த மிகச்சிறந்த முதல்வர்களுடைய ஒரு சில தக்ளைப் மூமெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரம் அப்போ முதல்வர் கோட்டால ஒரு பத்து வெடிகள் சீட்டு இருக்கும் இதன் மூலமா நேரடியா அரசு மருத்துவக் கல்லூரியில சேரலாம் அந்த மாதிரி முதல்வர் கோட்டால சேர்றதுக்காக ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் முதல்வர் அலுவலகத்துல குவிஞ்சிருந்தது அந்த காலகட்டத்துல இருந்த பிற மாநில முதல்வர்கள் எப்படி அரசு மருத்துவ கல்லூரிக்கு அந்த பத்து சீட்டை ஒதுக்குவாங்கன்னா வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள்ல இருந்து யார் அதிகம் கொஞ்சம் பணம் தராங்களோ அந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்துட்டு அந்த பத்து மாணவர்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க ஆனா அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஒரு கையில எடுத்து ரேண்டமா பார்த்தாரு சில விண்ணப்பங்களை எடுத்து பிரித்து பார்க்குறாரு அதிலிருந்து குறிப்பிட்ட பத்து விண்ணப்பங்களை மட்டும் எடுத்து அரசு அதிகாரிகிட்ட கொடுத்து இந்த பத்து மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில மெடிக்கல் சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார் அங்கிருந்த அரசு அதிகாரிகள் எப்படி இந்த பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா கிட்ட கேட்குறாங்க அதற்கு ஐயா அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா இந்த விண்ணப்பங்களில் தான் அந்த மாணவர்களுடைய அப்பா கையெழுத்து போடாமல் நாட்டு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பையனுக்கு தான் படிப்போட அருமை தெரியும் அவன் தான் மருத்துவனாகி ஏழைகளுக்கு உதவவும் செய்வான் அதனால தான் இந்த பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்தேன் சொன்னாரு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கத்தாரில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்குது ஆசிய அளவில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டுப் போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் தமிழகத்தை சார்ந்த வீராங்கனை சாந்தி அவர்கள் வெள்ளிப் பதக்கம் ஜெயிச்சாங்க இது தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அதனால அப்போ இருந்த தமிழக அரசு அரசு சார்பா பத்து லட்சம் பரிசா அறிவிச்சாங்க ஆனா அதே நேரத்துல ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்திய அந்த போட்டி நிர்வாகம் சாந்தி அவர்களுக்கு ஜெண்டர் டெஸ்ட் பாலின சோதனை நடத்தினாங்க அதுல இவங்க ஒரு பெண்ணே கிடையாது இவங்களுக்கு ஆண் தன்மை தான் அதிகமாக இருக்கு அதனால இவங்களுக்கு இந்த வெள்ளி பதக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வெள்ளி பதக்கத்தை பறிச்சுட்டாங்க இப்போ தமிழக அரசு அதிகாரிகளுக்கு குழப்பம் ஏன்னா ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தக்கூடிய நிர்வாகமே இவங்களுக்கு கொடுத்த வெள்ளி பதக்கத்தை திரும்ப வாங்கிட்டாங்க இப்போ தமிழக அரசு அந்த வீராங்கனைக்கு அந்த பத்து லட்சத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் அதனால அரசு அதிகாரிகள் இந்த விஷயத்த அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஐயா கிட்ட கொண்டு போறாங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு கலைஞர் ஐயா சொல்றாரு அவங்க ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்னையா ஓடினது அந்த கால தானே அதனால பரிசை கொடுங்க அது மட்டும் இல்ல கூடவே ஒரு அரசு வேலையும் அவங்களுக்கு தருவதா அறிவிங்கன்னு சொன்னாரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திடீரென சீனா இந்தியா மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சது இந்திய சீன போர் ஆரம்பமானது ஆனால் அந்த தருணத்தில் இந்திய ராணுவத்துல ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு தேவையான காசு கூட இந்திய அரசாங்கத்துக்கிட்டே இல்லை அதனால அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மாதிரி நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை வாங்கவும் அதிநவீன ஆயுதங்களை வாங்கவும் இந்திய மக்கள் தானா வந்து நன்கொடை கொடுக்கணும் அப்போ இந்த போரில் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சார் ஜவஹர்லால் நேருடைய இந்த அறிவிப்பை கேட்டதுமே அடுத்த நொடியே எம்ஜிஆர் அவர்கள் இந்திய ியானத்துக்காக எபத்திந்தாயிரம் ரூபாய் நன்கொடை தரையன் அறிவிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கும் மேல அவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையா அறிவிச்சாரு எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை அதில் முதல் தவணையாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை இப்போவே தமிழக முதல்வர் காமராஜர் கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக் எழுதிட்டு நேராக காமராஜர் வீட்டுக்கு போறாரு அப்போ தான் தெரியுது காமராஜர் வெளியூர் பயணத்துக்காக இப்போ தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாருன்னு தெரிய வருது உடனே எம்ஜிஆர் அவர்கள் அந்த ட்ரெயின் இப்போ இருக்குமான்னு கேட்டார் இன்னும் கிளம்பல நேரம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க உடனே எம்ஜிஆர் அவர்கள் வேகமாக எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போய் காமராஜர் அவர்கள் போக இருந்த ரயிலை தேடி கண்டுபிடிச்சு அந்த ரயில் பெட்டியில் வச்சே காமராஜர் அவர்களுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக்கை கொடுக்குறாரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அந்த செக்கை வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆனா ஏன் இவ்வளவு அவசரம் நான் வெளியூர் போயிட்டு திரும்ப வந்த பிறகு கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்னா கொடுக்கணும்னு நினைச்சிட்டா டக்குன்னு கொடுத்துடணும் தலைவரே அப்புறமா கொடுக்கணும்னு தள்ளி போட்டோம்னா மனசு மாறிடும் அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்ததை காமராஜர் அவர்கள் உடனடியா பாரத பிரதமர் நேரு அவர்களுக்கு சொன்னார் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் நான் ராணுவத்துக்காக பணம் தேவைன்னு சொன்னதுமே நன்கொடை கொடுத்த முதல் குடிமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு அவர் பெருமையா சொல்லி தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதை எம்ஜிஆருக்கு அனுப்பினர் இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அடுத்த நொடியை கொடுத்துருவர் அதனாலதான் தான் அவர் கொடை வல்லல் எம்ஜிஆர் இந்த மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அறிஞர் அண்ணாவினுடைய மொமெண்ட்ஸ் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய துணிச்சலான பல முடிவுகள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே உயர்வு